இந்த வைரஸ் இஸ் என்ல அப்படின்னா பபுல் ஆஃப் ஆயிலி லைஃபீடு மாலிக்யூல்ஸ் விச் ஃபால்ஸ் அ பார்ட் ஆன் கான்டாக்ட் வித் சோப் இதை பின்னாடி பார்ப்போம் இதில் ஒரு விஷயம் இருக்கு இப்போதைக்கு தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்னென்னா இந்த வைரஸ் வந்து ஒரு பபுளி ஆஃப் ஆயிலி லைஃபிடு ஒரு ஒரு பச பச பசன்னு எண்ணெய் பச உள்ள ஒரு ஒரு தோல் போர்த்தி இருக்குது இந்த வைரஸை அந்த தோலுக்கு மேலே ஈட்டி ஈட்டியாக நீட்டிக்கிட்டு இருக்கு சரியா இதுதான் இதனுடைய அமைப்பு உள்ளே ஒரு மரபணு எல்லாம் பாருங்கள் மூணே பாயிண்ட் தான் சார் இருக்குது இதில் ஒன்று வந்து மரபணும் அதுக்கப்புறம் ஒரு வலுன்னு ஒரு ஆயிலில் ஒரு மெம்பரைனு அதுக்கப்புறம் நீட்டிக்கிட்டு இருக்கிற ஸ்பைக்ஸு இவ்வளோ தான் மூணே மூணு தான் இருக்குது இதை வச்சுக்கின்னு இது எவ்வளோ கஷ்டப்படுத்துது மனுஷங்களை சரி இப்போ நம்ம உயிரணுக்குள்ளே நம்ம வந்துடுறோம் இதான் நம்ம உயிர் அணு இங்கே வந்து நாம் நிறைய ரிசப்டாரை வச்சுருப்போம் நிறைய விஷயங்களுக்காக பல விஷயங்கள் உள்ளே போகணும் வரணுங்கிறதுக்காக இதெல்லாம் ஸோ இப்போ என்ன பண்ணுது இது வந்து இந்த கேட்டில் வந்து விழுந்த உடனே இந்த கேட் உள்ளே இது இந்த கேட்டை பற்றி பார்ப்போம் இதில் ஏசி இஇ டூனு போட்டிருக்குல்ல ஆன்ஜியோட் ஆன்ஜியோட் கன்வெர்டிங் இன்சேம் டூ இப்போ நம்ம அடுத்து பார்ப்போம் என்ட்ரிங் அ வல்னரபிள் செல் த வைரஸ் என்டர்ஸ் த பாடி த்ரூ த நோஸ் மவுத் அண்ட் ஐஸ் மூணு வகைங்க நம்ம வந்து மாஸ்க் போடுறாங்க அவங்க இடத்துல நீங்கள் கேட்டிங்கன்னா நம்ம மூக்க வழியாக வருது நாங்கள் தடுத்துடுறோன்னு வாய் வழியாகவும் வர முடியும் கண் வழியாகவும் வர முடியும் புரியுதா ஸோ மூணு வழியாகவும் வரலாம் உடம்புக்குள்ளே என்றாகிறதுக்கு முகத்தில் வந்து மூணு வழி இருக்குது மூணு டோர் இருக்குது எந்த டோர் வழியாக அது உள்ளே வரும் ஸோ நோஸ் மவுத்து ஐஸு ஸோ அதுக்குள்ளே வந்துடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் நம்மளுடைய சுவாசம் இருக்குது இல்லையா அந்த பகுதிக்குள்ளே தான் நேராக எப்படி இருந்தாலும் உள்ளே போய் தொண்டை ஒன்றுலேயே போய் அப்படியே சுவாசம் வழியாக போகிறேன் அதுக்குள்ளே போயிட்டு ப்ரொடியூஸ் ப்ரோட்டீன் கால்ட் ஏசி ஈடு அந்த அந்த இடத்துல இருக்கும் ஏசி ஈடுங்கிற ரிசப்டாரும் அங்கே இருக்குது எங்கே நம்ம காத்து இடம் நம்மளுடைய ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம்ல இருக்கு கரெக்டாக இது என்ன பண்ணுது வேர் இட் மே சிமிலர் ப்ரோட்டீன்ஸ் இப்போ நமக்கு வரதுக்கு முன்னாடி வவாலில் இருந்துருக்கும் வவாலுக்கும் இதே மாதிரியான ஒரு ப்ரோட்டீன்ஸ் இருக்குன்றாங்க நம்ம கெட்ட நேரம் நம்ம கெட்ட நேரம் அதுக்கும் இதே மாதிரி ப்ரோட்டீன்ஸ் இருந்திருக்கு அதனால அது ஒட்டி ஒட்டி அதுக்கு பழக்கம் இருந்திருக்கு டக்குன்னு நமக்குள்ளே வந்துருச்சு சரியா ஸோ ரிலீசிங் வைரல் ஆர்என்ஏ ஸோ இது மாதிரி நம்மளுடைய உயிரணுக்குள்ளே வந்துருச்சு இதுதான் நம்மளுடைய உயிரணும் நம்ம முன்னாடியே பார்த்தோம் இந்த வைரஸ்க்குன்னு மூணு பகுதி தான் இருக்கு இது அதனுடைய மரபணு இது அதனுடைய கவரிங்கு இது அது மேலே இருக்கிற அந்த முள் மூணுதானே அப்போ இது என்ன ப்ளூவா இருக்குன்னு பார்க்குறீங்களா இது நம்ம உயிரணும் சொந்த செலவில் சூனியம் வைக்கிறது சரியா இது நம்மளுடைய உயிரணும் ஸோ இது என்ன நடக்குதுன்னா இந்த வைரஸ் வந்து இந்த இடத்துல வந்து உட்காந்த உடனே த வைரஸ் இன்ஃபெக்ட்ஸ் த செல்ஸ் பை ஃபியூசிங் இட்ஸ் ஆயிலி மெம்பரைன் வித் மெம்ரெயின் ஆஃப் த செல் ஒன்ஸ் இன்சைட் த செல் இந்த கொரோனா வைரஸ் ரிலீசஸ் ஸ்னிப்பட் ஆஃப் ஜெனட்டிக் மெட்டீரியல் கால்ட் ஆர்என்ஏ இப்போ நம்மளுடைய உயிரணுவில் இருக்கக்கூடிய தோலும் வந்து என்ன பச இருக்கிற மாதிரி தான் இருக்குது எல்லா செல் மெம்பரைன்ஸுமே லைஃபிட் தான் இதுக்குள்ளே இது போய் உட்காந்த உடனே என்ன ஆகுதுன்னா இதுவும் அதுவும் இழஞ்ச உடனே ஒட்டி உள்ளே போயிடுறாரு நம்ம உயிரணுவுக்கு உள்ளே இது உள்ள இறங்கிடுது உயிரணுவுக்கு உள்ளே இறங்கிறது வெளியிலலாம் வெளியில் இந்த காற்று வழியாக வந்து கண் மூக்கு வாய் வழியாக உள்ளே போய் நுரை அந்த அந்த காத்து போற டிராக்ல இருக்கக்கூடிய ஏசி டூ ரிசப்டாரில் உட்காந்து உள்ள போய் நேராக உயிரணுக்கு உள்ள போயிருது டேஞ்சர் இங்க தான் ஆரம்பிக்குதுங்க